வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? நடேஷன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? நாமக்கல்லேருந்து வரோம். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? இப்போ ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதமாக வந்துட்டுருக்கீங்க. எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்க ஐயா இங்கே? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு வந்தோம். இங்கே வந்தீங்க. முதல் முதலாக ஐயாவை சந்தித்தப்போ எப்படி இருந்துச்சுங்க ஐயா உங்களுக்கு? புது அனுபவமாக இருந்தது, ஒரு தெளிவு இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி மறுபடி கண்டினியூவாக வந்துகிட்ருக்கோம். சரிங்க. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு பர்சனலாக எதுவும் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குங்களா? நிறைய ஏற்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு அனுபவம் எங்களுக்காக சொல்லுங்களேன். என் மனக்குழப்பம் வந்து தீர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்களால் எந்த ஒரு நிலமுமே வாங்க முடியாமல் இருந்தது. அதனால் இப்போ கொஞ்சம் எல்லாத்துலேயும் தொழிலிருந்து ஒரு நிலம் வாங்குறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் தெளிவு பிறந்திருக்கு, கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் ரெகுலராக அங்கே வந்துட்டுருக்கோம். சரிங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள்ட்டையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் இங்கே இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? நான் ஓங்காரக்குடியில் பற்றி நிறைய பேர்த்துகிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா? அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கலாம், நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஓங்காரக்குடில் குருநாதை சந்திக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஐயா நீங்கள்? வித்தியாசம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டேன். அப்புறம் அன்னதானம் பண்ணுறதை பற்றி, அதனால் கிடைக்கிற பலனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. எதனால் வந்து நம்ம ஐயா சைவம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? புரிஞ்சிக்கிட்டேங்கிறத விட அவர் சொன்னதுலேருந்து அது பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்லது நடந்தது, அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். சரிங்க. அரங்க டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஓங்காரக்குடியில் பற்றியும் நம்ம குருநாதரை பற்றியும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அனைவருக்கும் ஒன்றே ஒன்று தான், உயிர் வழி செய்யாதீர்கள், அன்னதானம் செய்யுங்கள். ஓம் சரவண பவனே நமோ நம. சரிங்க. நீங்கள் இங்கே ஓங்காரக்குடில் சார்பாக நிறைய அன்பர்கள் வந்து அவங்கவுங்க இருக்க இடத்துல இருந்து அன்னதானமும் சரி அருட்கொஞ்சியும் சரி நிறைய அன்பர்கள் வந்து வழங்கிட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கய்யா? அதுதாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அன்னதானம் பண்ணுங்கள். அதிகம் இல்லைனாலும் ஒருத்தர் ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். அது மட்டும்தாங்க. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க.